ஹோம் நமோ வெங்கடேஷ் ஐயா இந்த வீடியோவில் திருமலையில் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண ஊதுபத்தி சேல்ஸ் பற்றி உங்கள் கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் சீடு கவர் அப்படின்னு சொல்லிட்டு லட்டு கவர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் திருமலையில் கிடைக்கக்கூடிய குடிக்கிற தண்ணி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன் புதுசாக போகிறவங்களுக்கும் ரொம்ப வருஷம் கழித்து போகிறவங்களுக்கும் நிச்சயம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பாருங்கள் ஊதுபத்தி டிடிடியோட கோஷாலை இருக்குது அதில் ரெண்டாயிரம் மாடு இருக்குது அந்த மாட்டுக்கு தீவனமும் பார்த்திங்கன்னா அவங்களே தயாரித்து கொடுக்குறாங்க அந்த மாட்டு சாணத்தில் ரெண்டு விதமாக அவங்க ஊதுபத்தி தயாரிக்கிறாங்க அதாவது அந்த மாட்டு சாணத்தில் பர்ஃப்யூம்ஸ் இண்டியூஸ் பண்ணி ஒரு விதமான ஊதுபத்தி ஒரு ரேட்டில் கொடுக்குறாங்க கோயில் அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுற பூவெல்லாம் தூக்கி போடாமல் ப்ராசஸ் பண்ணி இந்த மாட்டு சாணத்தோடு சேர்த்து அது ஒரு ப்ரைஸில் ஊதுபத்தி சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த ஊதுபத்தி சேல்ஸ் பண்ணி வர்ற பணத்தையும் மறுபடியும் அந்த கோஷாலைக்கே அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு விதமாக ஊதுபத்தி இருக்குது ஒன்று எண்பது ரூபாயில் பெரிய டப்பா ஒன்று நாற்பத்தஞ்சு ரூபாயில் சின்ன டப்பா ஏழு வெரைட்டியில் மொத்தம் சேல்ஸ் பண்ணுறாங்க ஏழுமே பார்த்திங்கன்னா ஏழு மலையை டினோட் பண்ணுற மாதிரி இது வந்து எண்பது ரூபாய் ஊதுபத்தியோட ஊதுபத்தி ஸ்டாண்ட் இது இது கூட சூப்பராக இருக்குது கம்ப்ரெஸ்டு உட் அது டபுள் டேப் போட்டிருக்காங்க நம்ம இதில் அப்படியே பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது டேப்பு போச்சுன்னா மறுபடியும் அந்த டேப்பை புதுசாக கட் பண்ணி ஒட்டி கூட அதை யூஸ் பண்ணலாம் நல்லா நல்லாயிருக்கு இன்னொன்று நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க இந்த ஊது பத்தி பார்த்திங்கன்னா இப்போ கடையில் வாங்குகிற ஊது ப்ளைனாக உங்களுக்கு கருப்பாக இருக்கும் இல்லைனா ப்ரௌனாக இருக்கும் இந்த ஊதுபத்தி அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குது அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்குது ஏன்னா ஒரு நெடி வரும் ஊதுபத்தி போட்டோம்னா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி நார்மலாக ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் இருக்குது இந்த எண்பது ரூபாய் ஊதுபத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அந்த ஊதுபத்தியில் நாற்பத்தஞ்சு ரூபாயில் இருக்குது நான் வந்து தந்தன்னா நான் வாங்கினேன் அப்புறமா அபயஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பிரைஸ் பெருசு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அது எண்பது ரூபான்னு கொடுக்குறாங்க சின்னது அறுபது ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபான்னு கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா சும்மா பிளாஸ்டிக் தான் இது ஒரு ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்ட்லேயும் மூணு மூணு ஊதுபத்தி நம்ம குத்தி வச்சுக்கலாம் ஸோ இந்த ஊதுபத்திலையும் ஒரு படம் போட்டு அந்த படத்துக்கும் ஒரு கதை அந்த ஊதுபத்தி டப்பாவில் போட்டிருக்காங்க இப்போ அந்த பச்சை கலர் டப்பாலலாம் பார்த்திங்கன்னா ஒரு படம் போட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஊதுபத்தி இருக்குது இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதே நான் உங்கள் வீடியோவில் சொல்கிறேன் அடுத்து நம்ம சீடு கவர் பற்றி பார்க்கலாம் லட்டு கவர் துணிப்பை மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க ஏன்னா பிளாஸ்டிக் ஆல்ரெடி பிளான் பேன் பண்ணிட்டாங்க அவங்க ஸோ இதுதான் அந்த சீடு கவர் பெரிய பேக் இது பச்சை கலரில் இருக்கிறது சின்ன சைஸில் இருக்கிறதும் இருக்குது ரெட் கலரில் இருக்கிறது சின்ன சைஸு இது வந்து சீக்கிரமாக மக்கக்கூடிய ஒரு பை ஆறு மாதத்தில் உங்களுக்கு மண்ணில் நீங்கள் வேண்டாம்னு தூக்கி போட்டிங்கன்னா ஆறு மாதத்தில் இந்த ரெண்டு பையுமே உங்களுக்கு சீக்கிரமாக மக்கிடும் ஒருவேளை அனிமல்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க ஸோ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உள்ளே துளசி வெதை அப்படிங்கிறாங்க அந்த விதை வச்சு கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் இது தேவையில்லைன்னு தூக்கி போட்டிங்கன்னா ஆறு மாதத்தில் அது மண்ணோட மக்கி போய் செடியாக வரலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கருப்பு கலர் தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளே அது வந்து ஒரு நாலஞ்சு வெதை துளசி வெதை பெருமாளுக்கு குகந்த துளசி வதை நீங்கள் அது தூக்கி போடும்போது அது அந்த இடத்துல துளசி செடியாக முளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இந்த பை கூட காய்கறி கழிவில் செய்கிறதா சொல்கிறாங்க ஸோ இது இருக்குது இது வந்து புக் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஊதுபத்தி கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ஊதுபத்தி மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் இங்கே வாங்காமல் லட்டுக்கவுண்ட்ருக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல அதாவது கோயில் நீங்கள் சுவாமி கூப்பிட்டு வரும்போது லெஃப்டில் திரும்பினீங்கன்னா புஷ்கரணி குளத்துக்கு முன்னாடி இந்த லட்டு கவுண்டர் போற வழி இது இங்க எல்லா ஊதுபத்தியுமே கிடைக்குது ஆனா கூட்டம் இருக்கும் நம்ம கியூல நின்று தான் வாங்கணும் புக் ஹவுஸ்ல இருக்கிறது க்ரௌடே இல்லை ஆனால் அந்த கிரீன் கலர்ல திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு திவ்ய திருஷ்டி அது மட்டும்தான் அவங்க சேல்ஸ் பண்றாங்க வாங்கும் வாங்கும்போதுமே நின்று நின்று வாங்குறதுக்கு ஒரு ஹாஃப் அவர் போல ஆச்சு இங்க எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஊதுபத்தியுமே விற்கிறாங்க ஏழு வெரைட்டியுமே இங்கே விற்கிறாங்க லட்டு கவுண்டரோட முன்னாடி இருக்கிற பில்டிங் இது இந்த இடத்துல ஊதுபத்தி கவர் ஊதுபத்தி விற்கிறாங்க இதுக்கு அடுத்த கவுண்டரில் அந்த சீடு கவர் விற்கிறாங்க நீங்கள் நிறைய லட்டு வாங்கினீங்கன்னா பச்சை கலர் பேக் வாங்கிக்கோங்க அவங்க கொடுக்குற லட்டு மட்டும்தான் நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டு போதும் ஸோ ப்ரைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் ஒரே பில்டிங்கில் இருக்குது இதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு லட்டு கவுண்டர் இருக்கும் ஸோ இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி பற்றி பார்க்கலாம் ஜலப்பிரசாதம் அங்கங்கே உங்கள் யூனிட் வச்சுருக்காங்க அந்த தண்ணி கூட நல்லா தான் இருக்கும் சில பேருக்கு மினரல் வாட்டர் குடித்தா தான் குடித்த மாதிரி இருக்கும் இது வந்து முப்பது ரூபா பாட்டில் இது எப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு இம்மிடியேட்டாக பாட்டிலில் திருப்பி கொடுத்துடணும் இதுக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டில் திருப்பி கொடுத்தா இருபத்தஞ்சு ரூபா திருப்பி கொடுப்பாங்க இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாட்டில் எப்படின்னா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு பாட்டிலை நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் மீன்ஸ் தண்ணி நம்ம இன்னொருதில் கூட ஃபீல் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இந்த தண்ணி ஜலப்பிரசாதம் குடிக்கிற தண்ணி இருக்கு அங்கங்க அவங்க யூனிட் வச்சிருப்பாங்க இது வந்து முப்பது ரூபா பாட்டில் இதே மாதிரி தான் நூறுரூபா ரூபாய் பாட்டிலும் இருக்கும் நீங்கள் தான் விலை கேட்டு பார்த்து வாங்கணும் இது வந்து நம்ம பாட்டில் அப்படியே எடுத்துக்கணும் பாட்டில் உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டாம் நம்ம ஏதாச்சும் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாட்டில் நீங்கள் தண்ணி குடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும் முப்பது ரூபா தண்ணிக்கும் இந்த நூறுரூபா பாட்டில் தண்ணிக்கும் அந்த பியூரிட்டி நீங்கள் பார்க்கும்போது கூட வீடியோவில் தெரியும் ஸோ இது இல்லாமல் குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா ஜலப்பிரசாதம் இந்த முப்பது ரூபா பாட்டில் மினரல் வாட்டர் அப்புறம் இந்த நூறுரூபா பாட்டில் கிடைக்கும் வெந்நீர் கிடைக்குமா குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க கொஞ்சம் பேர் கெய்சர் சாரி கெட்டில் எடுத்துகிட்டு போகலாமா இண்டக்ஷன் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்குறீங்க நான் டிடிடி கஸ்டமர் கேரில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு எலெக்ட்ரிக் ஐட்டம்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வெந்நீர் அங்கே இருக்கிற டீ ஷாப்லையோ இல்லை ஹோட்டல்லையோ வச்சு கொடுப்பாங்களா குழந்தைங்களுக்கு அப்படின்னா நான் இப்போ ஒரு டென் டேஸில் போவேன் அப்போ நான் நேரில் கேட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக சேல்ஸ் பண்ணுற ஊதுபத்தியோட டீட்டெயில்ஸ் சீட் கவரோட டீட்டெயில்ஸ் ட்ரிங்கிங் வாட்டரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க தேங்க் யூ ஓம் நமோ வெங்கடேஷ் அயா டிடிடி ரீசெண்ட்லி ஸ்டார்டட் செல்லிங் தி இன்சன் ஸ்டிக்ஸ் அட் திருமலா திருப்பதி அண்ட் ஆல்சோ தேர் செல்லிங் நியூ சீட் கவர் தட் இஸ் லட்டு கவர் அண்ட் ஆல்சோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இன் திஸ் வீடியோ அபவுட் தி ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் அவைலபிள் அட் திருமலா திருப்பதி இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த டிவோட்டிஸ் ஹூ ஆர் கோயிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இஃப் யூ ஆர் கோயிங் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் Definitely, these informations will be useful for you. So, please watch. TTD has Goshala, about 2000 cows they are keeping. They are also feeding them organic foods. So, they are making the incense sticks from the cow dung of that Goshala cows. And the money they are getting from the incense sticks also, they are spending the money for the Goshala cows itself. There are two types of incense sticks that is, one is for 45 rupees. And the other one is 80 rupees. The 80 rupees incense sticks have the incense stick stand also that is made up of maybe it is compressed wood, I think, with the double tape under that. So that you can fix this stand in one place and use this incense sticks. The 45 rupees also has the incense stick stands in plastic, I think, that is made up of. So we can use three incense sticks at a time in these two incense stick stands there are seven types of incense sticks which denotes the seven hills of tirumala tirupati so the incense sticks also looks differently from normal incense sticks which are available in our nearby shops it gives mild fragrance actually the mrp price of the 80 rupees incense sticks is 125 rupees and the small one is actually they are selling for 45 rupees but the mrp is 60 rupees so i will tell you where to buy these incense sticks because it is available at tirumala tirupati and some people they are telling it is available at tirchanoor also but generally they are selling there only now we will see the seed cover two types of two seed covers they are having this is biodegradable seeds seed cover big big one is there green color is one big one and the red one is smaller one so within 6 months within six months it will get decomposed if you don't want to use it and throw and the new thing they have done is they have they have kept some seeds inside the cover so if you are throwing in the sand after six months once it decomposed it will start growing so that is the new thing i saw in the seed cover this is actually a good concept so this green one 80 rupees Incense sticks are available available at book, book house, which is opposite of the main shrine, main Gopram, and the smaller one is available only at the Lud Counter near before the Lud Counter. So if you go to Lud Counter, you can get all types of incense sticks there itself. queue will be there, it will take minimum half an hour to get this incense sticks. But at book house, which is opposite to the main temple. There is no queue but uh, chances will be less only means you will get only that bigger one 80 rupees incense sticks here you will get all types of incense sticks here this is this building is before the Ladd counter so next to this counter they are selling the seed cover as I said earlier. They are selling two size seed cover. Normal cover also is there. That is available only in the LUD counter. Here they are selling only this seed cover. Normal LUD co cover is available in the LUD counter itself. So now I will tell you the drinking waters available there. Jalaprasadam unit are there everywhere. The water is good only. But if you want mineral water, this bottle is 30 rupees. You can take the water or drink the water and you have to give back the bottle. This is 30 rupees actually. These are available in all petty shops, means tea shops, hotels, they are selling. 30 rupees bottle, you have to return the bottle that time itself. If you want to take this bottle, this is 55 rupees so only water means 30 this is 100 rupees water bottle you have you can you have to take the bottle you cannot return the bottle back this water little bit differs from that 30 rupees water bottle so you have to see the difference between these bottles and then you can ask them and buy so this is 100 rupees bottle water is much more better than the 30 rupees bottle bottle is not means we cannot give back the bottle we have to take the bottle also so these three water bottles are available there. That is, water facilities are there, jalaprasadam unit, and these mineral waters are available. So, hope these informations are helpful to you. If you have any doubts, please comment in the comment section. Thank you.